உலக தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றிய காலம் முதல் இன்று வரை முதலிடம் பிடித்திருப்பது பசி என்ற உணர்வுதான். மனிதனின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம் என்பவைதான். பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்பது தமிழ் கிழவி அவையின் கூற்று. ஆம், மானம், குளம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, காமம் எனப்படும் பத்தும் பசி வந்திட பறந்துதான் போகும். வரலாற்று கூற்றின்படி மனிதர்கள் வேட்டை மற்றும் விவசாயம் என்னும் இரு வழிகளில் உணவை சேகரித்தார்கள். அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப தேவையான அத்தியாவசியமான உணவின் பெரும்பான்மையை உணவுத் தொழில்கள் நமக்கு வழங்கி வருகின்றன. உணவு என்பது வியாபாரமயமாக்கிவிட்ட இந்த காலகட்டத்தில் மிக மிக குறைந்த விலைக்கு சுவையான ஆரோக்கியமான சிற்றுண்டி கிடைத்தால் அது பெரிய அதிசயம்தானே. அற்றார் அளிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி என்பது வான்புகழ் வள்ளுவ பெருந்தகையின் வைர வரிகள். பசி என்று வந்தோரின் பசிப்பிணியை தேர்ப்பது ஒருவன் இம்மையில் தான் சேர்த்த புண்ணியத்தை மறுமையில் அனுபவிக்க சேர்த்து வைத்திருக்கும் ஒரு கருவூலமாகும். இந்த உயர்ந்த கருத்தை தன் வாழ்வில் கடைபிடித்து வருகிறார் கோவை மாவட்டம் ஆலாந்துறை அருகில் இருக்கும் வடிவேலம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 85 வயது பாட்டி கமலாத்தாள் அவர்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் புறநானூற்று பாடல் வரிகள் இவரது வாழ்வியலை தெல்லென எடுத்துரைக்கின்றது. முதுமை என்பது சாபம் என கருதி முடங்கி கிடக்காது இளையோர்களுக்கு சவால் விடும் 85 வயது இளங்கி கமலாத்தாள் அவர்கள் 1 ரூபாய் விலைக்கு இட்லிகளை விற்று உலகத்தின் கவனத்தை தன்பால் ஈர்த்தவர். இன்றைய தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சியில் 1 ரூபாய் இட்லி பாட்டி திருமதி கமலாத்தாள் அவர்களின் வாழ்க்கை பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். வரலாறு என்பது கடந்த காலம் உறைந்து கிடக்கும் ஒரு அழகான பெட்டகமாகும். தமிழகத்தின் மேற்கு பகுதி மண்டலம் கொங்கு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. சேரர்களால் சிறப்புடன் ஆளப்பட்ட இந்த பகுதி கிழக்கே தொண்டை நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது. கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்பது பழமொழி. கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த இன்றைய பேரூர் மற்றும் அதை சுற்றியுள்ள ஊர்களை ஒன்றாக இணைத்து பேரூர் நாடு என்று அழைக்கப்பட்டது. 1000 ஆண்டுகளை கடந்த பட்டீஸ்வரர் திருக்கோவில் இங்கு மிக பிரசித்தம். எம்பெருமான் சிவனை காமதேனு பசு வழிபட்டு வரம்பெற்ற திருத்தலம் இது என்று கூறுகிறது தலபுராணம். இங்கு சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்ற பெயருடன் பச்சை நாயகி சமேதராக காட்சியளித்து அருள் பாலிக்கின்றார். இங்கிருக்கும் லிங்கம் சுயம்புலிங்கம் என்று நம்பப்படுகிறது. தமிழரின் சிற்பக்கலை நுண்ணறிவை உலகுக்கு எடுத்துரைக்கும் விதமாக இக்கோவில் தூண்கள் அமைந்துள்ளன. இத்திருக்கோவிலின் புராதன பெயர் பிப்பலாரண்யம் என்பதாகும். பிப்பலம் என்றால் அரச மரம் என்று பொருள். அரச மரங்கள் சூழ்ந்த காட்டின் நடுவே இத்திருக்கோவில் அமைந்திருந்தது. காமதேனுபுரி, பட்டிபுரி, ஆதிபுரி, பிரவா நெறித்தலம், பசுபதிபுரம், மேலை சிதம்பரம் போன்ற பெயர்களாலும் இத்திருத்தலம் அழைக்கப்படுகின்றது. கரிகால சோழனால் 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு 9ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் வருகை புரிந்து தேனினும் இனிய தேவார பாடல்களை பாடியிருக்கிறார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பெரிய ஊராக விளங்கியதால் பேரூர் என்று பெயர் பெற்ற இவ்வூர் காலப்போக்கில் சிறிது சிறிதாக மாற்றங்களுக்கு உள்ளாகி இன்று ஒரு சிறிய ஊராக விளங்குகிறது. இந்த பேரூர் வட்டத்திற்கு உட்பட்ட பேரூராட்சி ஆலாந்துறை ஆகும். கோவை சிறுவாணி செல்லும் பாதையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஆலாந்துறை பேரூராட்சி அமைந்துள்ளது. இது கோயம்புத்தூரில் இருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இப்பேரூராட்சி பகுதியில் உள்ள பூண்டி அருகில் வெள்ளியங்கிரி மலை ஆண்டவர் கோவில், ஈஷா யோக மையம் மற்றும் காருண்யா பல்கலைக்கழகம் ஆகியவை உள்ளன. சுற்றுலா தலங்களான கோவை குற்றாலம் மற்றும் சிறுவாணி அணை போன்றவை பேரூராட்சிக்கு அருகில் அமைந்துள்ளது. துறை என்பது ஆற்று படுகையை ஒட்டி அமைந்துள்ள ஊரை குறிப்பிடுவதால் இந்த ஊர் ஆலாந்துறை என பெயர் பெற்றதாக கருதப்படுகிறது. இந்த ஆலாந்துறை பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு சிறிய கிராமம்தான் வடிவேலம்பாளையம். கோயம்புத்தூரிலிருந்து சிறுவாணி செல்லும் பிரதான சாலையில் இடதுபுறம் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகான கிராமம்தான் வடிவேலம்பாளையம். இந்த ஊரில் வெங்காயம்,
தக்காளி, காய்கறிகள் மற்றும் மஞ்சள் நிற ஆரஞ்சு நிற செண்டு மல்லிப்பூக்களும் வாடா மல்லிப்பூக்களும் மிகுந்த அளவில் பயிரிடப்படுகின்றன. இயற்கையோடு இணைந்த விவசாய பூமி இதுவாகும். ஊரின் மத்தியில் விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்து அருள் புரிகிறார் விநாயக பெருமான். இட்லி என்பது அரிசியினால் செய்யப்படும் ஒரு உணவு பதார்த்தம். தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற இட்லி ஆவியில் வேக வைத்து தயாரிக்கப்படும் உணவாகும். இட்டு பிளஸ் அவி என்பது இட்லியாக மருவியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இட்லி சுமார் 700 ஆண்டுகளாக இந்தியாவில் அறியப்பட்டு வருகிறது. இட்லியின் பண்டைய கால பெயர் இட்டரிக்கா என்பதாகும். பண்டைய இலக்கியங்களில் இட்லி பற்றிய முதல் குறிப்பு கன்னட மொழி இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கன்னட மக்கள் சாப்பிட்ட இல்லாலிக்கே என்ற உணவுதான் இட்லி என்று சொல்வோரும் உண்டு. பண்டைய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இட்லியின் செய்முறை வேறு, இப்போது தயாரிக்கும் இட்லியின் செய்முறை வேறு. இப்போதைய நவீன முறை இட்லி குறித்து 1750 பின் எழுதப்பட்ட நூல்களில்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவை ஆண்ட இந்து சமய அரசர்களின் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்முறைதான் இப்போது பின்பற்றப்படுவதாக உணவு நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். மருத்துவர் முதல் ஊட்டச்சத்து நிபுணர் வரை பரிந்துரை செய்யும் உணவான இட்லி எளிதில் செரிமானமாகும் உணவு, ஆரோக்கியமான உணவும் கூட. ஒரு இட்லியில் 85 கலோரிகள் உள்ளன. 2 கிராம் புரதம், 2 கிராம் நார் சத்து, 8 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது. இட்லியுடன் சாம்பார் சேர்த்து சாப்பிடும்போது புரத சத்து அதிகம் கிடைக்கும். கேரளாவில் பலா இலைகளை சுற்றி வேக வைத்து சமைக்கப்படும் இட்லி பல நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள ராமச்சேரி என்ற கிராமத்தில் தயாரிக்கப்படும் இட்லி மிகவும் புகழ்பெற்றது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யப்படும் காஞ்சிபுரம் இட்லி உலக பிரசித்தி பெற்றது. இந்த இட்லி மிளகு, நெய் சேர்த்து சமைக்கப்படுகிறது. கடந்த 2015 முதல் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 30 உலக இட்லி தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தோனேஷியாவில் விவசாயிகள் நீண்ட நேரம் பசி தாங்கவும், சோர்வில்லாமல் விவசாய பணிகளில் ஈடுபடவும் கெட்லி என்று ஒரு வகை உணவை உண்டு வந்திருக்கிறார்கள். உளுந்தை தயிரில் ஊற வைத்து நன்கு அரைத்து நெய்யில் சமைத்த உணவுதான் இந்த கெட்லி. புரதம், கார்போஹைட்ரேட், வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த இந்த கெட்லி தான் பரிணாம வளர்ச்சி பெற்று இட்லியாக இந்தியாவிற்கு அறிமுகமாகி உள்ளதாக உணவு வரலாற்று வல்லுநர்கள் கருதுகின்றனர். மங்கராசா என்பவர் கர்நாடகத்தின் கல்லலில் என்ற பகுதியை ஆண்டு வந்தார். கிபி 1508 இவருடைய நாட்டில் சமைக்கப்பட்ட உணவு வகைகளை பற்றிய குறிப்புகளை தான் இயற்றிய சுபசாஸ்திரம் என்ற செய்யுள் நூலில் குறிப்பிட்டுள்ளார். மாவை நீராவியில் வேக வைப்பதற்கு ஒரு மெல்லிய துணியில் சுற்றி கட்டி வைத்துள்ளனர். இதே மாவை ஒரு நாணர்கூடை அல்லது கொடி கூடையில் இட்டு வாயகன்ற பாத்திரத்தில் கொதிக்கும் நீரின் மீது வைத்து வேக வைத்துள்ளதாக இந்த குறிப்பு விவரிக்கின்றது. கிபி 1250 பிறகுதான் நீராவியில் வேக வைத்து சமைக்கும் சமையல் நடைமுறைக்கு வந்திருக்கும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதனைத் தொடர்ந்து இடியாப்பம், கொழுக்கட்டை போன்றவை நீராவியில் வேக வைத்து சமைக்கப்பட்டு வருகின்றன. ரவா இட்லி, சாம்பார் இட்லி, ரச இட்லி, நெய் இட்லி, வெந்தய இட்லி, ஃப்ரைடு இட்லி, மசாலா இட்லி, சில்லி இட்லி, பொடி இட்லி என இட்லி வகைகள் நிறைய உண்டு. இத்தனை சிறப்பு வாய்ந்த இட்லியை வெறுமே உண்ண முடியாது என்பதால் அதன் துணை உணவான சட்னி, சாம்பார் போன்றவை இட்லியின் ருசியை மேலும் கூட்டுகின்றன. சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் ஒருமுறை தஞ்சாவூருக்கு வந்தபோது பருப்பு, காய்கறிகள் மற்றும் புளி அடங்கிய சிறப்பு கறி அவருக்கு வழங்கப்பட்டது. அவர் மிகவும் விரும்பி உண்ட அந்த உணவு அவருடைய பெயரால் சாம்பாஜி பிளஸ் ஆகார் என்று பெயரிட்டு அதுவே பின்னாளில் மருவி சாம்பார் ஆனதாக செவி வழி செய்திகள் கூறுகின்றன. சாம்பார் பழம் தமிழகத்தில் சாம்பரம் என்ற பெயரால் அறியப்பட்டு வந்தது. நமது நாட்டில் நிறைய பெண்கள் இட்லி கடை தொடங்கியே தமது வாழ்வாதாரத்தை கட்டமைத்து கொண்டனர். அந்த வகையில்
கோவை மாவட்டம் ஆலாந்துறையை அடுத்த வடிவேலம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கமலாத்தாள். 85 வயது இளைஞியான இவர் சுறுசுறுப்புக்கு பெயர் போனவர். சூரியனுக்கு முன்பே கண்விழித்து எழும் இவர் துரிதமாக தனது வீட்டு வேலைகளை முதலில் செய்கிறார். அதன் பிறகு தான் நடத்தி வரும் இட்லி கடையை சுத்தம் செய்து சமையல் பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறார். தனி நபராக இட்லி, சட்னி, சாம்பார் என தயாரித்து வாடிக்கையாளர்களை ஆவி பறக்கும் இட்லிகளோடு உபசரிக்க தொடங்குகிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இட்லி வியாபாரம் தொடங்கிய போது ஒரு இட்லி 50 பைசாவிற்கு விற்றார். 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஒரு இட்லியை 1 ரூபாய்க்கு விற்கிறார். கல்லுரலில் இட்லிக்கான மாவை அரைத்து அம்மியில் அரைத்த சட்னியும் அம்மியில் அரைத்து வைத்த சாம்பாரும் மணக்க மணக்க இருக்கிறது. கமலாத்தாள் பாட்டி இட்லி தயாரித்து விற்க தொடங்கிய ஆரம்ப நாட்களில் விறகு அடுப்பை மூட்டி ஆட்டுக்கல்லில் அரைத்த மாவை இட்லிகளாக தயாரித்துள்ளார். ஆட்டுக்கல்லில் அரைத்த மாவு தனித்த ருசியுடன் இருக்கும். அதோடு ஆட்டுக்கல்லை பயன்படுத்துவதால் தோள் பட்டைகளும் கைகளும் உரமேறி வலுவோடு காணப்படும். ஆனால் இன்றைய பெண்கள் பணி, படிப்பு என்று பல்வேறு காரணங்களுக்காக வெளியில் செல்வதால் முன்பு போல் ஆட்டுக்கல், அம்மி இவற்றை உபயோகிக்க முடிவதில்லை. கமலாத்தாள் பாட்டி முதல் நாளே அரிசியை ஊற வைத்து கல் உரலில் அரைத்து எடுத்துத்தான் பயன்படுத்தி வந்துள்ளார். செயற்கை நிறமூட்டிகள், மணமூட்டிகள் என்று எதுவும் சேர்க்காமல் இவர் வைக்கும் சட்னியும் சாம்பாரும் இங்கு மிகவும் பிரபலமாக இருக்கிறது. பசுமையான தேக்கு இலையில் குட்டி குட்டி வெள்ளை நிலாக்களாக இட்லிகளை வைத்து, பச்சை மிளகாயை வைத்து அரைத்த தேங்காய் சட்னியும், பொற்குழம்பாக காய்களோடு இலையில் ஊற்றப்படும் சாம்பாரும் நிறக்கலவையில் நம் மனதுக்கு மகிழ்வோடு, கண்களுக்கும் நாவுக்கும் சுவையூட்டி நம்மை மெய்மறக்க செய்கிறது. இவரது இட்லியின் சுவைக்கு அந்த பகுதி மக்கள் நிரந்தர வாடிக்கையாளர்களாக மாறிவிட்டனர். அவர்கள் மூலமாக கமலாத்தாள் பாட்டியின் புகழ் பரவத் தொடங்கி வாடிக்கையாளர்களும் குவியத் தொடங்கினர். நாற்காலி, மேஜை, மின்விசிறி, குளிர்சாதனம் என்ற எந்தவித வசதிகளும் இன்றி அந்த கால வழக்கப்படியான திண்ணையில் அமர்ந்து உடலை வருடும் இதமான மேற்கு தொடர்ச்சி மலையின் குழு குழு காற்றை அனுபவித்தபடி வாடிக்கையாளர்கள் இங்கு சாப்பிடுகிறார்கள். கோவையின் சிறப்பான சுவையான தண்ணீரும் இதற்கு இணை சேர்ந்தால் சொர்க்கம் என்பது வேறு ஏது? கடைகள் திறக்காத போது தன்னை நம்பியிருக்கும் வாடிக்கையாளர்களின் பசியை போக்குவதுதானே தனது கடமை என்று வெள்ளந்தியாய் சொல்கிறார். இவரது ஊரில் கடை வைத்திருக்கும் பலர் சொல்லியும் கூட தனது இட்லிக்கு விலையேற்றாத கமலாத்தாள் பாட்டியம்மா வயதில் மட்டுமல்ல சேவையிலும் பெரியவர். இந்த அமுதளிக்கும் சேவையை பாராட்டி மஹிந்திரா குழுமத்தின் தலைவர் திரு ஆனந்த் மஹிந்திரா அவர்கள் கிரைண்டர், மிக்சி, எரிவாயு அடுப்பு ஆகியவற்றை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். மேலும் பாட்டிக்கு நிலம் வாங்கி கொடுத்து அதில் வீடு கட்டித்தர முன்வந்துள்ளார் திரு ஆனந்த் மஹிந்திரா அவர்கள். இதற்கான இடம் வாங்கப்பட்டு பத்திர பதிவு முடிந்து பாட்டியிடம் பத்திரம் வழங்கப்பட்டுவிட்டது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு மற்றும் உருக்குத்துறை மத்திய அமைச்சர் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பாட்டியின் சேவையை பாராட்டி அவருக்கு உதவி செய்ய உத்தரவிட்டதன் பேரில் இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் கமலாத்தாள் பாட்டிக்கு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றன. மழைக்காலங்களில் விறகின்றி இவர் அடுப்பெரிக்க சிரமப்படுவதை தவிர்க்க இந்தியன் ஆயில் நிறுவனம் எரிவாயு அடுப்பு வழங்கி அடுப்பு மேடையும் அமைத்து தந்திருக்கிறது. இதன் மூலம் இவர் இன்னும் விரைவாக அதிகமாக இட்லிகளை தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி அவர்களின் பசியாற்ற முடிகிறது. அருகில் உள்ள பூலுமப்பட்டி சந்தைக்கு வருபவர்கள் இங்கு வந்து இட்லி சாப்பிடாமல் செல்ல மாட்டார்கள். கமலாத்தாள் பாட்டியின் சொந்த ஊரான வடிவேலம்பாளையத்தில் பாட்டியின் அம்மா இட்லி கடை வைத்திருந்தார்கள். திருமணத்திற்கு பிறகு விவசாயம் செய்து வந்த கமலாத்தாள் பாட்டியும் அதே இட்லி வியாபாரத்தில் இறங்கிவிட்டார். விவசாயம் பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு தோணுச்சு, அவன் இந்த 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறான். 50 வயசா போ வச்சுட்டு இருந்தோம். அவன் 10 வருஷமா அவருக்குதான் சட்னி சாம்பார். உங்களுக்கு இதை ஆரம்பிக்கணும்னு எப்படி தோணுச்சு? நார்மலாக ஒரு ஹோட்டல் வைக்கிறாருந்தா லாப நோக்கில் தான் வைப்பாங்க. உங்கள் நீங்கள் 1 ரூபா இட்லியே கடைசி வரைக்கும் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் என்னத்தினாலும் அந்த எண்ணம் தோணுச்சு, அதை சொல்லுங்களேன். சாப்பிட்டு போ
சம்பாதிக்கிறாங்கிற ஆசை இல்லை கொஞ்சம். உங்கள் 50வது வயசுலேருந்து இந்த இட்லி 1 ரூபாய்க்கு கொடுக்குறதா சொன்னீங்க. இப்போ உங்கள் வயசு என்ன? 85. எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க நீங்கள்? 5வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. மாதம் எவ்வளோ வருமானம், ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? 10 எவ்வளோம்மா? 100 ரூபா தான். 100 ரூபா தான் கிடைக்குமா ஒரு நாளைக்கு? சரிம்மா, அதை வச்சு எப்படி உங்களால் பண்ண முடியுது? கூட உங்களுக்கு துணைக்கு ஆளுங்க வச்சுருக்கீங்களா வேலைக்கு? அதெல்லாம் இல்லை, நீங்களாவே பண்ணிக்கிறீங்களா? நீங்களே சொல். எத்தனை காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை வரைக்கும் கொடுப்பீங்க? 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். 11 மணிக்கு வந்து சாப்பிட வர்றாங்களா காலையில்? 12 மணி வரைக்கும் கூட சாப்பிட்றாங்க. இப்போ உங்ககிட்ட சாப்பிட வந்திருப்பாங்கள்ல, அதில் முக்கியமான இவங்க வந்து ஒரு சாப்பிட்டாங்க பிரபலம் அப்படின்னா யாருனாச்சும் வந்தாங்களா? அவங்க ஃபோட்டோ கிட்ட எடுத்து வச்சுருக்கீங்களா? எடுக்கல. யாராச்சும் வந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது யாருன்னு தெரியல. இல்லை அவன் தெரியுமா யாராச்சும் வந்திருக்காங்களா உங்களுக்கு? சினிமா நம்ம சினிமா காலத்தில் நடித்தவங்க வந்தாங்க, இல்லை சீரியல் நடித்தவங்க வந்தாங்க, இல்லை இந்த அரசியல்வாதி முக்கியமாக சாப்பிட்டு அந்த காலத்தில் சோளக்களி, ராகிக்களி, கம்மஞ்சோறு, சாமிச்சோறு என்று சாப்பிட்ட பாட்டி அப்போதெல்லாம் ஏதேனும் விசேஷ தினங்களில் மட்டுமே அரிசி சாதம் சாப்பிடுவாராம். அந்த சிறுதானிய உணவுகள் தான் இவ்வளவு நாளும் ஓய்வின்றி உழைக்கும் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறது. இப்போதும் ஒருவேளை உணவாக களித்தான் சாப்பிடுகிறார். இவரது கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் விளையும் காய்கறிகளையே சாம்பாருக்கு பயன்படுத்துகிறார். இட்லி மட்டுமின்றி 2 ரூபாய்க்கு போண்டாவும் முதலில் கொடுத்து வந்தவர் வாடிக்கையாளர்கள் பெருகியதால் தற்போது கொடுக்க முடிவதில்லை என்று கூறுகிறார். இவரை தொடர்பு கொண்ட நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு தேவையான உதவியை அரசு வழங்கும் என்று உறுதியளித்திருக்கிறார். வருத்தும் வறுமையும் வாட்டி எடுக்கும் கொரோனாவும் கூட பாட்டியின் மனிதநேய சேவையை பாதித்தது இல்லை. இவரது சேவையை அறிந்த நமது மதிப்புக்குரிய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் பாட்டியை பாராட்டிய பொழுது கமலாத்தால் பாட்டியின் தன்னலமற்ற சேவைக்கு தலை வணங்குவதாகவும் இவரது சேவை அனைவருக்கும் ஊக்கம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். இவரது கிராமத்தில் இருக்கும் செங்கல் சூளையில் பணிபுரிபவர்கள்தான் இவரது பெரும்பான்மையான வாடிக்கையாளர்கள். அதிகம் வசதி இல்லாத இந்த எளிய மக்களின் பசியை போக்கவே இவர் கொரோனா காலத்திலும் அடுப்பை மூட்டி இருக்கிறார். பணத்தேவை என்பது தனக்கு இல்லை என்றும் சம்பாதிக்கும் எண்ணம் அறவே இல்லை என்றும் தனது உயிர் மூச்சே அனைவரின் பசி பிணியை போக்குவதுதான் என்றும் உறுதிபட சொல்கிறார் இந்த அன்னத்தாய். மேலும் தன்னை நம்பி வரும் பள்ளி குழந்தைகள், கூலி தொழிலாளர்கள் யாருமே ஏமாற்றம் அடையக்கூடாது என்றும் அவர்கள் வயிறு வாடக்கூடாது என்றும் கூறுகிறார். பசி தீயை அணைத்திட அடுப்பு தீ மூட்டி சமைக்கும் இவருக்கு பல தன்னார்வலர்களும் உதவிகள் புரிந்து வருகிறார்கள். ஊரடங்கு நேரத்தில் வடிவேலம்பாளையம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் விளைந்த காய்கறிகளை வியாபாரத்திற்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்ட போது அதில் ஒரு பகுதியை பாட்டிக்கு கொடுத்து உணவு வழங்கும் உன்னத திட்டத்திற்கு இவரது ஊரில் உள்ளவர்களும் உதவி புரிந்திருக்கிறார்கள். கமலாத்தால் பாட்டியின் இந்த மனிதாபிமான சேவையை பாராட்டி அரிமா சங்கங்களும் ரோட்டரி சங்கங்களும் பலவித விருதுகளை அளித்து கௌரவித்துள்ளன. பிரபல கர்நாடக இசை பாடகியும் திரைப்பட பின்னணி பாடகியுமான திருமதி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் கமலாத்தால் பாட்டியை பற்றி அறிந்து அவரை சந்தித்து பாராட்டி விருது அளித்து கௌரவித்துள்ளார். மருதமலை சாரலில் அமைந்துள்ள பாரதியார் பல்கலைக்கழகம் இவருக்கு விருது வழங்கியுள்ளது. செங்கல் சூளை அதிபர்கள் இணைந்து இவரை ஊக்குவிக்கும் விதமாக விருது வழங்கி இருக்கிறார்கள். சென்னை கிண்டி ரோட்டரி கிளப் சார்பில் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பெங்களூரில் இந்தியா டுடே சார்பில் நடந்த விழாவில் கமலாத்தால் பாட்டிக்கு பெஸ்ட் விமன் ஆஃப் தி இயர் என்ற உயர்ந்த விருது கிடைத்திருக்கிறது. பிரபல சினிமா நடிகை சாய் பல்லவி அவர்கள் நமது பாட்டியை நேரில் சந்தித்து அவரது உணவு சேவையை மனதார பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார். ரோட்டரி சங்கம் சார்பில் பாட்டி படுத்துறங்க கட்டில், மெத்தை மற்றும் அவரது உபயோகத்திற்கு இரும்பு பீரோ என்று அத்தியாவசிய பொருட்களை வழங்கி உதவியிருக்கிறார்கள். இவரது சேவையை பார்த்து நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்தும் கூட வந்து இவரது இட்லிகளை ருசித்து மனதார பாராட்டி செல்கின்றனர்.
பண்பலை வானொலி விருதுகள், தனியார் விருதுகள் என்று பலரது பாராட்டையும் அள்ளி குவித்திருக்கிறார் இந்த பாட்டி. 30 வருடங்களுக்கு மேலாக இந்த உணவு சேவையில் இருக்கும் கமலாத்தாள் பாட்டியின் கடந்த காலம் வறுமை மிக்கதாக இருந்திருக்கிறது. சரிவர உணவு கிடைக்காமல் வறுமையில் பசியால் வாடிய இவர் தனது கடின உழைப்பால் மெல்ல மெல்ல வாழ்வில் முன்னேறியிருக்கிறார். அப்போது இவர் பசியால் வாடுபவர்களுக்கு உணவு தர வேண்டும் என்று பூண்ட உறுதியே இன்று இவரை பலரும் பாராட்டும் நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது. வடிவேலம்பாளையம் கிராமத்து இளைஞர்களின் முயற்சியால் இவரது இந்த சேவை வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. பாட்டியின் இந்த மனிதாபிமான செயலை அவர் கிராமத்து இளைஞர்கள் வீடியோ பதிவு செய்து யூடியூப் மூலம் உலகமெங்கும் பரப்பிவிட்டனர். ஒவ்வொரு ஊருக்கும் சென்று உணவு ருசி பார்த்து அதை விமர்சனம் செய்து எங்கே சென்று சாப்பிடலாம் என்று பரிந்துரைக்கும் யூடியூப் சேனல் ஒன்று இவரது அறிமுகத்திற்கு பெரும் பங்காற்றியிருக்கிறது. கமலாத்தாள் பாட்டியின் பக்கத்து வீட்டுக்காரர்களான திருமதி பரிமளம் அம்மாள், அவரது மகன் திரு ஜெயகாந்த், பேரன் தேஜஸ் ஆகியோர் பாட்டிக்கு பக்கபலமாக இருந்து வெளியூர்களுக்கு பாட்டி விருதுகள் வாங்க செல்லும் போது பாதுகாப்பாக உடன் சென்று அழைத்து வருகின்றனர். எதையும் எதிர்பாராது பாசத்தினால் செய்யும் இந்த உதவிக்கு கமலாத்தாள் பாட்டி மிகவும் மனம் நெகிழ்கிறார். கடினமாக உழைத்தாலும் கமலாத்தாள் பாட்டிக்கு மிஞ்சுவதென்னவோ சிறு தொகைதான். அதையும் பசித்த வயிற்றுக்கு உணவிடவே செலவிடுகிறார். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள கமலாத்தாள் பாட்டி பணத்திற்கு எப்போதுமே உணவு கொடுப்பதில்லை. இவரது கடைக்கு வருபவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் இட்லிகளை எடுத்து சாப்பிடலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் தரலாம். இவர் கணக்கு எதுவும் பார்ப்பதில்லை. சாப்பிட்டவர்கள் கொடுக்கும் பணத்தை வாங்கிக் கொள்கிறார். பணம் தராமல் செல்பவர்களையும் எதுவும் கேட்பதில்லை. பணம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள், பாவம், ஒரு சான் வயிற்றுக்கு எவ்வளவு உண்டு விட முடியும் என்று கேட்கிறார். தனக்கு தேவை அவர்கள் மனதில் இடம்தான் என்று சொல்கிறார். இந்த தள்ளாத வயதிலும் பிறர் கையை எதிர்பார்த்து இருக்காமல், பிறர் உழைப்பில் குளிர்காயாமல், தனது சொந்த முயற்சியில் அயராத உழைப்பில் தனித்துவம் பெற்று ஒளிர்கிறார் கமலாத்தாள் பாட்டி. இவர் வயிற்றை மட்டும் நிறைப்பதில்லை, மனதையும் சேர்த்து நிறைக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் தனது இட்லிக்கு இனி விலை ஏற்றம் நிகழாது என்று உறுதியாக சொல்கிறார் இவர். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றான் முறுக்கு மேசை பாரதி. பசியால் வாடும் சிலருடைய வயிற்று தீயையாவது தணிப்பதில் பெரும் மகிழ்வு அடைகிறார் கமலாத்தாள் பாட்டி. பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது எதை எடுத்து செல்வோம், இருக்கும் வரை அடுத்தவர்க்கும் இயலாதவர்க்கும் உதவுவதே வாழ்க்கையை முழுதாக நிறைவாக வாழ்வதன் அடையாளம் என்று சொல்கிறார் இவர். காலம் தன் கரங்களால் வரைந்த வயதின் அடையாளம் முகச் சுருக்கமாயிருக்க, உள்ளத்தின் அமைதியிலும் அழகிலும் இருப்பதைக் கொண்டு திருப்தியாய் வாழ்ந்து அடுத்தவர்க்கு உதவி செய்து பேர் அழகியாய் மிளிர்கிறார் கமலாத்தாள் பாட்டி. அழகு என்பது உடலுக்கு அல்ல, நமது செயலுக்குத்தான். எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும். காரசாரமான சட்னி சாம்பாருடன் மண் மணமும் சேர்ந்து கொள்ள பாட்டி சமைக்கும் அழகில் இட்லிகள் மணக்கின்றன. ஒருவருக்கு உதவிடும் போது உதவியை பெற்றுக் கொண்டவர் திரும்ப செய்ய வேண்டும் என்பது எதிர்பாராமல் செய்வதே சேவையாகும். முயன்று சம்பாதித்த பொருளையெல்லாம் இல்லாதவருக்கு உதவி செய்வதற்கே ஒருவர் சேர்த்து வைத்திருத்தல் வேண்டும். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒழ்கார் கடனறி காட்சியவர் என்று சொல்லுகிறார் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் அவர்கள். தாம் செய்ய வேண்டிய கடமையை அறிந்த அறிவாளிகள் தம்மிடம் கொடுக்க ஏதும் இல்லாத காலத்திலும் பிறருக்கு உதவி செய்ய தயங்க மாட்டார்கள் என்பதற்கு வாழும் இந்த அன்னபூர்ணி கமலாத்தாள் பாட்டி அவர்களின் வாழ்வே சிறந்த எடுத்துக்காட்டாகும். வசதிகள் அற்ற நிலையிலும் உதவி செய்யும் மனம் இருந்தால் போதும், அதற்கான வாய்ப்புகள் தேடி வந்து குவியும் என்பதை இவரது வாழ்க்கை நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. வயதையும் நேரத்தையும் வீணடிக்காது இயன்றவரை பிறருக்கு உழைத்திட வேண்டும் என்பதை நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறார் கமலாத்தாள் பாட்டி. மனிதாபிமானத்துடன் செய்யப்படும் எல்லா செயல்களும் ஏதேனும் மாற்றத்தை உறுதியாக கொண்டு வரும். இவரது வாழ்க்கையை பற்றி அறிந்த இளைய தலைமுறையினர் இவரை முன்மாதிரியாக கொண்டு தங்களது வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்தி இருக்கின்றனர். இளைய தலைமுறையினர் இவரை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும்.
இந்த வயதிலும் சுறுசுறுப்பாக எறும்பை போல் ஓடியாடும் பாட்டியை பார்த்து நாம் எல்லோரும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வியம் பேசி அரங்கட நெல்லமின் வெவ்வியனாகி பிறர் பொருள் வல்லமின் செவ்வியனாகி சிறந்துண்ணும் போதொரு தவ்வி கொண்டுள்ளமின் தலைப்பட்ட போதே என்பது திருமூலர் அருளிய திருமந்திரம். நாம் வஞ்சனை பேசி தீய வழியில் செல்ல வேண்டாம். பேராசை கொண்டு அடுத்தவர் பொருளை கவர வேண்டாம். எல்லா வகையிலும் நல்ல பண்புகளை கொண்டவராக இருப்போம். சாப்பிடும்போது சிறிது உணவாவது பிறருக்கு கொடுத்து விட்டு சாப்பிடுவோம். இந்த பேருண்மையை தனது எளிமையான ஆனால் சிறந்த வாழ்வு மூலமாக நமக்கு அழகாக விளக்கும் கமலாத்தாள் பாட்டியின் வாழ்க்கை பக்கங்களை இன்றைய தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சியில் புரட்டி பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு சாதனை மனிதரின் வாழ்க்கை தடத்தோடு பயணிப்போம். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.